இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் கிடைப்பதாக. அன்புமிக்கவர்களே, தாயம் திரு அவை இன்றைக்கு ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய புனித மார்கரிதா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இவர் பிறந்தது ஹங்கரி தேசத்தில், திருமணம் மற்றும் வாழ்வு ஸ்காட்லாண்டில் இருந்ததாக இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர் வந்து ஒரு அரசியாக இருக்கிறார். அரசியாக இருந்தாலும் ஏழைகளிடத்தில் மிகவும் பற்று உள்ளவராய் ஏழைகளுக்கு இதங்கி பல்வேறு வகையில் இவர் வந்து ஏழைகளுக்கான பணிகளை செய்தார். அதன் காரணமாகவே மக்களால் மிகவும் அன்பு செய்யப்பட்டார். ஆனால் அவருடைய குடும்பத்திலிருந்து அவருடைய உறவினர்கள் இவரை வெறுத்து ஒதுக்கினார்கள். காரணம், அரசவையிலிருந்த செல்வங்கள் மற்றும் பொருட்கள் அனைத்துமே ஏழைகளுக்கு சொந்தம் அப்படி என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதுபோல இரக்க செயல்களில் ஈடுபட்டதாலேயே இவர் வாழும் காலத்திலேயே புனிதராக கருதப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நம்ம உயர் பதவியில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அல்லது உதவி செய்வதற்கு நம்மிடத்தில் பொருட்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இந்த வாழ்நாளில் இறைவன் திருமுன்னிலையில் அஞ்சு நடக்கிற ஒரு நீதிமானான ஒரு வாழ்வையும், அதே நேரத்தில் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் இதங்கி வாழ்கிற ஒரு இரக்கமுள்ள ஒரு இதயத்தையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இந்த புனித மார்கரித்தம்மா அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு அனுபவ பகிர்வை வந்து நான் வாசித்தேன். அதாவது, ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். கிராமத்திலிருந்து செல்லுகிற இந்த குமார் என்கிற ஒரு நபர் நகரத்துக்கு செல்லுகிறார். இந்த குமார் என்கிற அந்த இளைஞனுக்கு கிராமத்திலிருந்து நகரத்திற்கு சென்றிருக்கிற இந்த வேளையில் மூன்று வேளை உணவு, உறங்குவதற்கான ஒரு இடம் மட்டுமே அப்பொழுது தேவையாக இருந்தது. அவர் சொன்ன அந்த நிபந்தனை, என்னிடத்துல மாத ஊதியம், மாத சம்பளம் எவ்வளவு என்று நீ கேட்கக்கூடாது, வீட்டிற்கு செல்வதற்கு அடிக்கடி நீ அனுமதி கேட்கக்கூடாது அப்படி என்கிற இந்த ஒரு நிபந்தனையை அந்த இளைஞன் ஏற்றுக்கொண்டு ஒரு வருடம், இரண்டு வருடம், மூன்று வருடங்கள் என்று குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் அந்த முதலாளியிடத்தில் வேலை செய்கிறான். அவர் இந்த இளைஞனிடத்தில் அவனுடைய சம்பளத்தை பற்றி பேசுவதே கிடையாது. மாதத்திற்கு ஒரு முறை அவனுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி கொடுப்பார். வருடத்திற்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை அவனுக்கு துணி எடுத்து கொடுப்பார். இவ்வளவுதான். பல முறை அந்த இளைஞன் வந்து தன்னுடைய வீட்டிற்கு உறவினர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு செல்வதற்காக அனுமதி கேட்டும் அவர் கொடுத்ததே கிடையாது. வருடத்திற்கு இரண்டு முறை அவனுடைய பெற்றோர்களை சந்திப்பதற்காக இவர் அனுப்புவார். அப்பொழுது பெற்றோர்களுக்கு துணிமணி, கொஞ்சம் தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி அனுப்புவார். இப்படி காலங்கள் உருண்டோடுகின்றன. அவனோடு பணி செய்து கொண்டிருந்த மற்ற நண்பர்கள், உனக்கு திருமண வயதாகிறது, நீ இன்னும் எத்தனை காலம் இவரிடத்திலே வேலை செய்ய போகிறாய், உனக்கு திருமண வயதாகிறது, நீ இன்னும் எத்தனை காலங்கள் தான் இவரிடத்தில் பணி செய்ய போகிறாய், ஆகவே உன் பிழைப்பை பார்ப்பதற்காக தயவு செய்து இவரிடமிருந்து நீ விலகி சென்று விடு, அவர் உன்னுடைய உழைப்பை சுரண்டுகிறார் அப்படி என்று இவனுக்கு வந்து அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இருந்தாலும் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இவன் அவரிடத்தில் கீழ்ப்படிந்து அவர் மீது வைத்திருக்கிற ஒரு மரியாதை நிமித்தமாக அவரிடத்திலே வேலை செய்கிறான். ஒரு ஆண்டு கழித்து பிறகு அந்த ஓட்டல் உரிமையாளர் இந்த இளைஞனிடத்தில், குமார், நம்ம வந்து ஒரு புதிய பிரான்ச், ஒரு புதிய கடை ஒன்று திறக்கப் போகிறோம், அந்த இடத்தை பார்க்க வேண்டும், என்னோடு வா அப்படி என்று மிகவும் மக்கள் பரபரப்பாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கடையை தெரிவு செய்கிறார். அந்த கடை திறப்புக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கின்றன. அந்த கடை திறப்புக்கான நாளும் வந்தது. அதற்கான தட்டுமுட்டு சாமான்கள், அந்த கடையில் உள்ளே வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் தயாராகிவிட்டது. புதிய ஓட்டல் திறப்பு விழாவென்று அவர்கள் அனைவரும் சாமி கும்பிட்ட பிறகு இந்த ஓட்டல் உரிமையாளர் குமாரை அழைத்து, குமார், நீ என்னோடு இத்தனை காலங்கள் பணி செய்திருக்கிறாய், நல்ல முறையில் ஒரு ஓட்டல் நிர்வாகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய், பொறுமையை கற்றுக்கொண்டிருக்கிறாய், தாட்சியை கற்றுக்கொண்டிருக்கிறாய், உழைப்பை கற்றுக்கொண்டிருக்கிறாய், ஆகவே உன்னுடைய பணத்தில் வைத்து என்னுடைய சேமிப்பிலிருந்து கொஞ்சம் சேர்த்து இந்த புதிய கடையை உனக்காகத்தான் நான் உருவாக்கி இருக்கிறேன், ஆகவே இந்த புதிய ஓட்டலினுடைய உரிமையாளர் நீதான் அப்படி என்று அந்த புதிய கடையை முற்றிலுமாக அந்த குமாருக்காக பரிசீலித்தார். அப்பொழுது தான் அந்த இளைஞனுக்கு புரிந்தது, இந்த உரிமையாளர் தன்னிடம் கண்டிப்போடு நடந்து கொண்டது. இதை அனைத்தையும் உணர்ந்தவனாய் அவருக்கு கண்ணீரோடு நன்றியை செலுத்தினான் அப்படின்ற ஒரு உண்மையான நிகழ்வை ஒன்று வாசித்தேன்.
எதுக்கு ஃபாதர் இந்த கதையை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு உவமை ஒன்று சொல்லுகிறார். விவிலியத்தில் இந்த உவமைக்கு பேர் தாளந்து உவமை என்று சொல்லுவார்கள். ஆனால் லூக்கா நற்செய்தியில் மட்டும் இது மினாக்கள் அப்படி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாளந்து உவமைக்கும் மினாக்கள் உவமைக்கும் என்ன வேறுபாடு என்று நீங்கள் கேட்கலாம். வேறு ஒன்றுமல்ல, ஒரு தாளந்து 60 மினாக்களுக்கு சமமானது. அவர்களுக்கு அவர் 10 மினாக்களை கொடுத்தார் என்றும், திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்ட பொழுது 10 மினாக்களை வாங்கி கொண்டு இன்னும் 10 மினாக்களை சம்பாதித்த அல்லது ஈட்டிய ஒருவருக்கு 10 நகர்களுக்கு அதிகாரியாக நியமிக்கிறார். 10 மினாக்களை பெற்றுக்கொண்டு இன்னும் 5 மினாக்களை ஈட்டிய ஒருவருக்கு இன்னும் 5 நகர்களுக்கு அவரை வந்து அதிகாரியாக உயர்த்துகிறார். ஆனால் 10 மினாக்களை பெற்றுக்கொண்டு அதை ஒரு துணியில் பொதிந்து வைத்து, நீர் கண்டிப்புள்ளவர், உமக்கு அஞ்சி இந்த துணியில் நான் இதை பொதிந்து வைத்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதோடு சேர்த்து, நீர் வைக்காத இடத்தில் எடுப்பவர், விதைக்காத இடத்துல அறுவடை செய்பவர் அப்படி என்று தன்னுடைய எஜமானவர் மீதே தன்னுடைய சோம்பேறித்தனத்திற்கான ஒரு பழியை சுமத்துகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த உயர்குடி மகனை இன்றைக்கு நம்ம கடவுளுக்கு ஒப்பிடலாம். மனிதர்களுக்கு இறைவன் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு மினாக்கள் என்கிற தாளந்துகளை இந்த வாழ்க்கையில் பரிசாக கொடுக்கிறார். அவர்கள் மீது அவர் நம்பிக்கை வைக்கிறார். இலவசமாக அந்த மினாக்களையும் தாளந்துகளையும் தருகிறார். மூன்றாவது, மினாக்களையும் தாளந்துகளையும் கொடுக்கிற நேரத்தில் எந்தவித நிபந்தனையும் இன்றி அவர் வேறு நாட்டிற்கு சென்றார் என்று தான் விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனித வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வு, இந்த வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற அனைத்து வளங்கள், இந்த வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்கள், இவை அனைத்துமே இறைவன் நமக்கு இலவசமாக எந்தவித நிபந்தனையும் அன்றி கொடுத்த ஆசீர்வாதங்கள். ஆனால் அதில் 2 ஊழியர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மினாக்களை இரட்டிப்பாக தலைவனிடத்தில் கொடுக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த மண்ணுலகில் இறைவன் கொடுத்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஆசீர்வாதங்களையும் கடவுளுக்காகவும் மனிதர்களுக்காகவும் செலவிடுபவர்கள். அதே நேரத்தில் கடவுள் கொடுத்த தாளந்துகளையும் மினாக்களையும் பயன்படுத்தாமல் ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கையை வாழ்பவர்களைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு கண்டித்து திருத்த முயற்சி செய்கிறார். அவர்களிடத்திலிருந்து எடுத்து அந்த மினாக்களையும் தாளந்துகளையும் 10 தாளந்துகளை வைத்திருப்பவரிடத்தில் கொடுக்கிற அளவுக்கு அந்த சோம்பேறியை தண்டிக்கிறார் என்று தான் இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் இறைவன் கொடுத்த இந்த வாழ்விற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து வாய்ப்புகள், வசதிகள், ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றியை செலுத்துவோம். அதே நேரத்தில் அவர் கொடுத்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஆசீர்வாதங்களையும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காகவும், மண்ணுலகத்தில் நாம் வாழ்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துகிற பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் திருமுன்னு அவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளையும் மினாக்களையும் இரட்டிப்பாக்கி ஆண்டவரிடத்தில் வெகுமதியை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாறுவோம் என்பதைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளையும் இறைவனுடைய ஆசீர்வாதமாய் அவருடைய திருக்கரங்களில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இறைவனுக்கு புகழை சேர்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.